ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரைஸ் மியூசிக் கிளாஸ். தொடர்ந்து நீங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு வரீங்க. கீபோர்ட், கிட்டார், பேட், ட்ரம், ஃப்ளூட், வயலின் எப்படி வாசிக்கிறதுன்றது நிறைய பேர் எங்களுடைய மியூசிக் சென்டரில் வந்து கற்றுக்கிறீங்க, ஆன்லைனில் கற்றுக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம என்ன சாங் பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெய்லியும் இதை தான் நம்ம பார்த்துட்டு வந்தோம், என்னென்ன சாங் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து சாங் பார்க்க போகிறது இல்லை, இன்றைக்கி கிளாசிக்கல் நோட்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். என்னடா அது கிளாசிக்கல் நோட்ஸ் புதுசாக இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? மியூசிக்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இருக்குது, டூ டைப்ஸ் ஆஃப் மியூசிக், ஒன் வெஸ்டர்ன் மியூசிக், ஒன் கர்நாட்டிக் மியூசிக். அப்போ இந்த வெஸ்டர்ன் மியூசிக்ன்றது வந்து எல்லாருமே வாசித்துடலாம், ஆனால் இந்த கர்நாட்டிக் மியூசிக்ன்றது வாசிக்க முடியும், ஆனால் அவ்வளோ ஈஸியாக வாசிக்க முடியாது, அது வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும். எதுனா கர்நாட்டிக் மியூசிக். இந்த கர்நாட்டிக் மியூசிக்கை கீபோர்டில் எப்படி வாசிக்கலாம் அப்படின்றத பற்றி நான் சொல்லித்தர போகிறேன். அதுக்கு முன்னாடி யாருன்னா எங்களுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அனைவருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். யாருன்னா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கற்றுக்க விருப்பம் உள்ளவங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைங்க. ஓகே, இந்த கர்நாட்டிக் மியூசிக்னா என்ன அப்படின்றத நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க எங்களுடைய சேனலில் போய் நீங்கள் பாருங்கள். இப்போ நான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கர்நாட்டிக் மியூசிக்கில் எப்படி சாங் ப்ளே பண்ணுறது கீபோர்டில் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று எடுத்துக்கலாம். என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துக்கலாம்னா, ஒரு சித்தார் ஒன்று எடுத்துக்கலாமா? ஓகே, ஒரு சித்தார் ஒன்று எடுத்துக்கிறேன். இப்போ அதில் வந்து இந்த சீல ஸோ இந்த சீல வந்து ஒரு கர்நாட்டிக் மியூசிக் நான் வந்து ஒரு ப்ளே பண்ண போகிறேன். பூரண உள்ளவரே என் இயேசுவே, பூரண அழகுள்ளவரே. இதுதான் இப்போ இதை வந்து நம்ம எப்படி சாங்கில் ப்ளே பண்ணலாம் கர்நாட்டிக் மியூசிக்கு. ஒரு கர்நாட்டிக் பாட்டு பாடுறாங்க அப்படின்னா, இப்போ நார்மலாகவே வெஸ்டர்ன் நோட்ஸ்னால் இப்போ சி ஸ்கேலுன்னு வச்சுக்கலாமே. இப்போ சி ஸ்கேலில் வெஸ்டர்ன் நோட்ஸ்னால் என்ன இருக்கும்? சிடிஇஎஃப்ஜிஏபிசி, ஸோ இப்படி தான் இருக்கும். அப்புறம் ஆனால் கர்நாட்டிக் மியூசிக் நம்ம போகும்போது நோட்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். எப்படின்னா சி, சி ஷார்ப், இஎஃப்ஜி, ஜி ஷார்ப், பிசி. இதுதான் இந்த கர்நாட்டிக் மியூசிக்கினுடைய நோட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பூரண அழகுள்ளவரே என் இயேசுவே, பூரண அழகுள்ளவரே. இந்த சாங். அப்புறம் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. இப்போ இது மாதிரி சாங்ஸ்லாம் வந்து நான் ப்ளே பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு சாங் நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். அப்புறம் இந்த ஒரு சாங் வரும், அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப பழைய சாங்கு. ஆதி பிதா குமாரன் ஆதித்ரேகத்து அனவரதமும் ஸ்தோத்திரம், த்ரீகத்து அனவரதமும் ஸ்தோத்திரம். இது மாதிரியான சாங்ஸ்லாம் வந்து கர்நாட்டிக் மியூசிக்கில் வரும். இப்போ நான் அதை நான் ரொம்ப நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள்.
ஸோ இதுதான் இந்த கர்நாடிக் மியூசிக்கில் ஒரு பாட்டு எப்படி வாசிக்கிறது, என்ன ஸ்கேலுன்றது நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோ உங்களை என்ன சொல்லித்தர போகிறோன்னா, நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக எப்படி வாசிக்கிறது, ஒவ்வொரு ஸ்கேலுக்கும் என்னென்ன கர்நாடிக் ஸ்கேல்ஸ் நம்ம கற்றுக்க போகிறோம். அது மாத்திரம் இல்லாமல் அனைவருக்கு இதை பகிர்ந்து அதுலேயும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, அனைவருக்கு இதை நீங்கள் பகிர்ந்து அவர்களையும் நீங்கள் கற்றுக்கொள்ள வைங்க. யாருனா சர்ச்சில் ரொம்ப கீபோர்டு கிட்டார் ரொம்ப ஈஸியாக வாசிக்கணும் விருப்பம் உள்ளவங்க, நான் வந்து ரொம்ப சர்ச்சில் நான் கீபோர்டு கிட்டார் வாசிக்கிறேன் ஆனால் அது எப்படி ஈஸியாக வாசிக்கிறது கற்றுக்க விருப்பம் உள்ளவங்க, எங்களுடைய மியூசிக் சென்டர் ராணிபேட் வேலூர் சென்னையில் இருக்குது, நேரடியாக வந்து கற்றுக்கலாம். அது மாத்திரம் இல்லாமல் நாங்கள் மியூசிக் ஸ்கூல்லேருந்தே நாங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் நாங்கள் எடுக்கிறோம். நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸும் நீங்கள் கற்றுக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் நான் கொடுத்துருக்கேன், தொடர்ந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த அனைவருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவர்களையும் இதை பார்க்குவீங்க. காட் பிளஸ் யூ.